ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மால்காட். ஸோ இதை தொடர்ந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற நட்சத்திரம் எது அப்படின்னா விசாகம் நட்சத்திரம். ஸோ இந்த விசாகம் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இதனுடைய அதிதெய்வதை வந்து ஸ்ரீ முருகப்பெருமான் தான். ஸோ நம்ம முருகப்பெருமான் நினச்சிட்டு என்ன செஞ்சாலும் அது நல்லதாகவே நடக்கும். என்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து முருகப்பெருமானுடைய அவதார நட்சத்திரமாக வந்து கருதப்படக்கூடிய ஒரு நட்சத்திரம். ஸோ இவங்களுக்கான ஒரு பொது குணன் இதை பற்றி சொல்லிடுறேன். இந்த விசாகம் நட்சத்திரத்தை பிறந்தவங்க வந்து தேவையற்ற செலவை வந்து நீங்கள் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை ரொம்பவுமே நல்லாயிருக்கும். சரி, ஓகே, இந்த நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். குயவனனுடைய மண்பாண்டம் செய்யக்கூடிய சக்கரம் ஒன்று உண்டு தெரியுமா, அதை போல் அமைந்துள்ள 5 நட்சத்திரங்களினுடைய கூட்டம்தான் இந்த விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்தில் வந்து முதல் 3 பாதங்கள் வந்து துலாம் ராசியிலும் 4வது பாதம் வந்து விருச்சிக ராசியிலையும் அமையக்கூடியது. ஸோ இதனுடைய பொதுவான குணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து ரொம்பவுமே ஆடம்பரமாக வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. பணம் சேர்ப்பதுலேயும் இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். இவங்க ஒரு பெரிய அறிவாளிங்க. அதே மாதிரி தெய்வ பக்தியும் இவங்கள்ட்ட நிறையவே உண்டு. கடமை உணர்வுடன் தான் செயலாற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க. உணவு மற்றும் சிற்றின்பங்களில் இவங்களுக்கு ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும். உண்மையை சொல்ல ஒரு சாப்பாட்டு பிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஸோ அப்படின்னே இவங்களை வந்து சொல்லலாம். மனித நேயமும் நியாய உணர்வும் இவங்கள்ட்ட நிறையவே காணப்படும். அதே மாதிரி பேச்சு திறமை இவங்கள்ட்ட ரொம்பவே இருக்கும். சரி, ஓகே, இந்த முதல் பாதத்தில் உள்ளவங்களை பற்றி பார்த்துடலாம். விசாகம் நட்சத்திரத்தில் இதனுடைய அதிபதி வந்து செவ்வாய். இந்த பாதத்தில் பிறந்தவங்க வந்து சுகவாசியாக திகழ்கிறாங்க. ஸோ கோபம் வந்து இவங்களுக்கு எளிதில் வந்துடும். அதே மாதிரி வந்து டக்குனே உணர்ச்சி வசப்பட்டு எதுனாலும் பேசிடுவாங்க. பிடிவாதம் இவங்கள்ட்ட நிறையவே இருக்கும். பிறரை வந்து எளிதில் நம்ப மாட்டாங்க. அந்த குணம் இவங்கள்ட்ட நிறையவே இருக்குது. ஸோ சொத்து சுகம் மட்டும் இல்லாமல் நட்பையும் சுற்றத்தையுமே வந்து இவங்க அதிகமாக நாடக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ அடுத்ததாக 2வது பாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதன் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன். இவங்க வந்து ஒரு சுயநலம் மிக்கவங்களாக தான் காணப்படுவாங்க. இந்த பாதத்தில் பிறந்தவங்க வந்து ஒரு சுகவாசி அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையை வந்து ரொம்பவுமே ரசித்து வாழறதுக்கு ஆசைப்படுவாங்க. தன்னம்பிக்கையும் இந்த கலைகள் இருக்கு இல்லையா, அந்த கலைகள்லேயும் ஈடுபாடு உள்ளவங்களாக இருப்பாங்க. உணர்ச்சி பூர்வமாக திகழக்கூடிய இவங்க வந்து ஒரு நல்ல அறிவாளி அப்படின்னு தான் சொல்லணும். இதனுடைய 3வது பாதத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா இதனுடைய அதிபதி வந்து புதன். ஸோ இதில் பிறந்தவங்க வந்து பக்திமானாக தான் இருப்பாங்க. மேக்சிமம் திட்டமிட்டு வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உயர் பட்டம் பதவியை வந்து இவங்க பெறுவாங்க. ஸோ நல்லா படித்து நல்ல பட்டம்லாம் வாங்குவாங்க. பிறரை வந்து நம்ப மாட்டாங்க எளிதில், கொஞ்சம் கம்மி தான் யோசித்து தான் அவங்கள வந்து நம்பலாமா வேண்டாமான்னு யோசித்து தான் இது பண்ணுவாங்க. நல்ல புகழுடன் வாழ்வாங்க இவங்க. ஸோ 4வது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இதனுடைய அதிபதி வந்து சந்திரன். இவங்க இதில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா பொருள் ஈட்டுவதில் வல்லவங்க, தாராளமாக செலவும் செய்வாங்க. ஸோ அதுக்கு தான் முதலே சொன்னேன், செலவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். குடும்ப பாசம் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். சுகமான ஆடம்பரமான கௌரவமான வாழ்க்கை தான் இவங்க வாழ விரும்புவாங்க. இவங்க வந்து புகழை நாடக்கூடியவங்க. தாராள மனப்பான்மை இவங்கள்ட்ட இருக்கும். பொது வாழ்வில் ஈடுபாடும் இவங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.